ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6ஆம் தேதி டிசம்பருடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய மூமெண்ட்டு த்ரூ மல்டி டைம் ஃப்ரேம் வழியாக அனலைஸ் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து நிஃப்டியோடைய 5 மினிட்ஸ் சார்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது வந்து கேப் அப்பு, எவ்வளோ பாயிண்ட்டு ஸ்பாட் சார்ட், இது கிட்டத்தட்ட ஒரு 76 பாயிண்ட்டு. 76 பாயிண்ட் ஓப்பன் ஆனது ஆல்ரெடி வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் எந்த விதமான டேட்டாவும் கிடையாது ரெஃபரன்ஸுக்கு, ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் எந்த விதமான டேட்டாவும் கிடையாது ரெஃபரன்ஸுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதாவது ரெஃபரன்ஸ் வருமானதை வெயிட் பண்ணணும். சில நாள் வராமையே ட்ரேடு வந்து முடிஞ்சிடும், ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் முடிஞ்சிடும் பையர்ஸுங்களுக்கு. பட்டு ஒரு சில நாள் வந்து நிறைய நாள் ஆக்சுவலாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். நான் அதனால் தான் என்னுடைய ஒரு இதுலையும் சொல்லியிருப்போம் பாருங்கள், ஒரு ஷார்ட்ஸில் இன்றைக்கி அந்த மாதிரி தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள், இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வேல்யூபிளான ஸ்டாக்குங்க. இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்பில் ட்ரேட் பண்ணாதீங்க. அலோவ் த ப்ரீவியஸ் டே டஸ்ட் டு செட்டில் மார்க்கெட் இட் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று இருக்கும். இந்த ஷார்ட்ஸில் பார்த்துங்க, நிறைய வேல்யூ இருக்கும். ஓகே, திரும்பவும் இங்கே போகலாம். நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டு வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வந்ததுன்னா, ஆனால் இப்போ வந்து மார்க்கெட் வந்து புது ஏடிஎச்சை நோக்கி போயின்னு இருக்குது. அதனால் நோ மோர் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அன்லெஸ் மேஜர் டைம் ஃப்ரேம் விவாப் வந்து கிராக் ஆகிற வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். ப்ளஸ் இந்த டே ஹை லோவில் வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதுக்கு இன்றைக்கி நிஃப்டியோடைய சார்ட் ஒரு எக்ஸாம்பிள், பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய கேப் ஜோன்லாம் இருக்குது, பட் ஆனால் இந்த இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கேப் ஜோன்லாம் வராது மார்க்கெட்டு. ஸோ அதனால் நிஃப்டியை வந்து இந்த கேப் ஜோனுக்குள்ளே இப்போ கொண்டு வர வேணாம். இதில் பாருங்கள், நிஃப்டி இங்கே ஓப்பன் ஆகிட்டு வாலடைலேயே இருந்தது, கன்சாலிடேஷன்லேயே. கன்சாலிடேஷன்லேயே இருந்து கரெக்டாக எஸ்டர்டே க்ளோஸ் கிட்ட வரும்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பாருங்கள், ஓகே? இந்த ப்ரைஸ் ஆக்ஷனு திரும்பவும் டே ஐ அது நோக்கி போயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இதுதான் ஆல்ரெடி கேப் அப்பு. இங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல ஏன்னா வந்து ஒரு செல் ஆர்டர் ஏன்னா போட்டிருப்பாங்க. இந்த செல் ஆர்டர் எல்லாத்தையும் இங்கே வந்து அவங்க வந்து ஃபுல்லாக ப்ரீமியம் எல்லாத்தையும் காலி பண்ணுறான். யார் யாரெல்லாம் இங்கே ஓவர் நைட் இருந்தாங்களோ அவங்களுடைய ப்ரீமியம் எல்லாமே இந்த இடத்துல காலி ஆகும். காலி ஆனால் டக்குன்னு கீழே இறக்குறான், பேனிக்கை கிரியேட் பண்ணுறாங்க. பேனிக்கை கிரியேட் பண்ணோன்னே இங்கே வந்து ஆல்ரெடி நேற்று யார் யாரெல்லாம் இந்த பொசிஷனில் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. இங்கே இந்த இடம் இருந்தாங்கன்னா இந்த பிடிஎஸ்டி ட்ரேடு, இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அதில் உள்ளவங்க எல்லோரும் இந்த இடத்துல காலி ஆகிடுவாங்க. இந்த இடம் வந்து யார் இருப்பாங்கன்னா, லாங் டேர்ம் பிளேயர் இருக்காங்கல்ல வேல்யூன்ட்டு, அவன் வந்து இங்கே வெயிட் பண்ணே இருப்பான், எப்படா திரும்பவும் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்தால் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ட்ரெயின் உள்ளே இருக்கிறவங்க இங்கே வெயிட் பண்ணே இருப்பானுங்க. கரெக்டாக இங்கே ப்ரைஸ் வந்தவுடனே ஆல்ரெடி வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அவனுக்கு வந்து கேப் அப்பில் வாங்கின மாதிரியே இருக்காது. ஆல்ரெடி கண்டினியூவேஷன் ப்ரைஸில் மட்டும்தான் வந்து உள்ளே வந்துகிட்டே இருப்பான், ஓகேங்களா? ஸோ அந்த இர்ரேண்டமாக அந்த ஓவர் நைட்டு கேப் அப்பில் அவங்க வந்து மாட்டவே மாட்டாங்க. ஸோ இது வந்து மெயின்லி என்னென்னா, இந்த இன்ட்ராடே டைம் பீரியடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது, ஸ்கேல்பிங்கு, அவங்க எல்லோரும் இங்கே வந்து மாட்டிப்பாங்க. பட்டு நீங்கள் இந்த ஷார்ட்ஸ்லேயும் வெளியே வரலாம், பட் ஆனால் மோர் ஆர்லெஸ் இவ்வளோ தூரம் தான் வந்து அவன் இறக்குவான், கரெக்டாக லோ க்ளோஸில் அப்போ தான் எப்போவுமே வரும்லாம் யாராலையும் கேரண்டியாக சொல்ல முடியாது, ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி என்ன ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கும் இந்த நிஃப்டி சார்ட்டையும் இப்போ நான் வந்து சைட் பை சைடு வைக்கிறேன், இன்னொரு ஸ்க்ரீனில் பாருங்கள் நீங்கள். ஆக்சுவலாக என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள். பேங்க் நிஃப்டி கட் ஆகிடுச்சு, கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டே ஆகி போகல, பட் ஆனால் நிஃப்டி வந்து க்ளோஸில் போயிட்டு வந்துட்டு எஸ்டர்டே க்ளோஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் டே ஐக்கு போயிருக்கு. இது என்ன ரீசன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எனக்கும் தெரியும். ஸோ நீங்கள் எல்லாம் இந்த சேனலில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சேனலில் வந்து பெய்டு டிப்ஸுன்றது ஒன்று எப்போவுமே கிடையாது, பெய்டு சர்வீஸுன்றது எதுவுமே கிடையாது, தனியாக டெலகிராம் சேனல்ன்றது இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. ஒன்லி ப்யூர் வேல்யூ, அதை மட்டும்தான் இப்போதைக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் பார்த்த ஐ கேம் அக்ராஸ் சோ மெனி யூடியூப் சேனலு, சோ மெனி பெய்டு லெசனு, பெய்டு வெபினாரு, செமினாரு, எல்லாமே ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு சப்ஜெக்டை வச்சுக்கின்னு சும்மானாலும்
ஆர்எஸ்இடி, ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் விட்டால் இன்னும் சில பேர் வந்து ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைலு, புக் மேப்பு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் காசு இருக்கிறவங்க ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஆவரேஜ் பண்ணுறேன், மார்டிங்கல் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு. பட் உருப்படியாக ரீட்டைலருக்கு யூஸ் ஆகிற விஷயம் அங்கே எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் இந்த சேனலை நான் மெயினாக ஆரம்பித்த பர்பஸேங்க. ஸோ இந்த சேனலுடைய மெயின் பர்பஸே இது தான். இங்கே வந்து எதுவுமே இந்த ப்ளா 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 அந்த நாய்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. கோர்ஸ் செல்லு, என்கிட்ட இந்த கோர்ஸ் இருக்குது, இந்த கோர்ஸை படிங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விபேப் இண்டிகேட்டர் இருக்குது, அந்த இண்டிகேட்டர் செல் பண்ணால் பைசா கொடுத்தா தான் தருவோம், அந்த மாதிரி எதுவுமே எப்போவுமே கிடையாது. ஒன்லி ப்யூர் வேல்யூ நாலேஜ். அதுக்கப்புறம் ரீட்டைலர் அவேர்னஸுக்கு ப்ளஸ் லாங் டேர்ம் சார்ட் அனலைசிஸ்ன்னு போட்டிருக்கேன். இதில் இன்னொன்று, ஓகே, இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நடந்தது. இந்த அதானி சார்ட் இருக்குல்ல, அதானி என்டர்பிரைசஸ் போயிடலாம். அதானி என்டர்பிரைசஸை பற்றி இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸும் ஒன்று போட்டிருப்பேன், அந்த கேபிட்டலைஸ் பண்ணுங்கன்ட்டு. பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த லைன்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் லைனு அப்படின்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல தான் இண்டன்பர்க் ரிசர்ச் வந்து வெளியே விட்டான். ஜனவரி மாதம் விட்டதுலேருந்து கரெக்டாக கீழே போயிட்டு இயர்லி விவேப் 21 டச் ஆகிட்டு ப்ரைஸ் ஓவரிங்லேயே இருந்தது. ஸோ அலிகேஷன் தான் இது, ப்ரூவ் ஆகலை, ஓகேங்களா. வித்தின் ஒரு 6 மந்தில் ப்ரூவ் ஆகிடுச்சு, அதானி இஸ் வெரி பெட்டர், வெரி குட், நோ மோர் ஃபர்தர் அலிகேஷன். அவங்க வந்து கரப்ஷன் எதுவும் பண்ணலை, இப்போதைக்கு எதுவும் எவிடன்ஸ் எங்கிட்ட இல்லை, ஸோ அதனால் அவங்களை வந்து நிரபராதின்றோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. யூஎஸ் கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஸோ அதனால் அதிகமான எஃப்ஐஏடைய இன்ஃப்ளோ வந்து அங்கே நிறைய இருக்குது, எஃப்ஐஏட இன்ஃப்ளோ. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரிஸ்க் அப்படைட்டோட யார் யாரெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஏன்னா மெயினான விவேப் ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெகேடாக போயின்னு இருக்குது. இப்போ நிஃப்டியை வந்து ட்ரைவ் பண்ணுறதே அதானி குரூப் தான், அதானி குரூப் தான். ஏன்னா மோட்டோபாயின் சொல்கிற ரிலையன்ஸ் வந்து அந்தளவுக்கு இன்னும் வந்து மேலே போகல, ஆல் டைம் ஐயன் நோக்கி. பட் அதானி குரூப் எல்லாமே போகுது. இன்னொன்று, இது வந்து இவங்க வந்து ஒரு ரிவெஞ்சாக கூட எடுத்துக்கலாம் யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக. ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக போகிறேன், இண்டன்பர்க்குடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இண்டன்பர்க் வெப்சைட்டில் வந்து அதானியை வந்து பயங்கரமாக கண்ணா பின்னு திட்டி நிறைய ஒரு ரிசர்ச் இருக்கும். நீங்கள் யாராவது தெரியலனா இந்த இண்டன்பர்க் வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஓகேங்களா. அவன் எப்போ ரிலீஸ் பண்ணான்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜனவரி 24 ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறான், அதானி குரூப் ஹவு த வேர்ல்டு 3rd richest மேன் இஸ் புல்லிங் த லார்ஜஸ்ட் கான்ஸ்பிரசி இன் கார்பரேட் ஹிஸ்ட்ரி. அதாவது கார்ப்பரேட் வரலாற்றுலேயே இந்த மாதிரி கூட்டுச்சதி பண்ணி 3வது பணக்காரனாக இந்த ஆள் வந்திருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம தேசிய கொடியெல்லாம் பின்னாடி வச்சுன்னா அதோடைய சிஎஃப்ஓ சிஎல்லாம் அதான் கௌதம் அதானிலாம் பேட்டி கொடுத்தாரு. உடனே அதுக்கு இன்னொரு ரிப்ளை கொடுத்தான் பாருங்கள், அவர் ரிப்ளை டு அதானி, ஃப்ராட் கெனாட் பி அப்சஸ்கேட்டட் பை நேஷனலிசம் ஆர் எ ப்ளோட்டட் ரெஸ்பாண்ட் தட் இக்னோர்ஸ் எவ்ரி கீ அலிகேஷன் பி ரேஸ்ட், ஓகேங்களா. அதாவது தேசப்பற்ற முன்னாடி வச்சு உன்னுடைய மணி லாண்ட்ரிங்கெல்லாம் வந்து மறைக்காத, உன்னுடைய ஃப்ராடு தனத்தை மறைக்காதன்ற மாதிரி அவன் வந்து ரிலீஸ் பண்ணான். இது வந்து அவன் வந்து ஷார்ட் பொசிஷன் வேறு எடுத்திருந்தான். ஸோ இவன் வந்து இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க யார், அதானியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே. ஏன்னா திரும்ப ப்ரூவ் பண்ணணும், இன்டெகிரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட. ஸோ அதனால் பயங்கரமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் தான் இது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கு நிறைய மேலே போகிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு ஷார்ட் டேர்ம்லேருந்து மீடியம் டேர்முக்கு. இதோடய ஏடிஹெச் வந்து 4103, ஆல்ரெடி வந்து 52 வீக்கை வந்து ஆல்ரெடி வந்து அது கிராஸ் ஆகிடுச்சு 100%க்கு மேலே. இதுவே அந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதானி குரூப் எல்லாத்துலேயுமே உங்களுடைய ரிஸ்க்கு அப்படைட்டு ப்ளஸ் நீங்களும் அந்த சார்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம்லேருந்து மிட் டேர்முக்கு போகலாமான்றதை நீங்களும் பிளான் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, அப்புறம் இன்னொன்று, ஆக்சுவலாக இந்த சேனலில் இந்த 400% மேலே லாபம் பர் இயர் ஹெஜ் ஃபண்ட் முதலீட்டு ரகசியம்ட்டு போட்டிருப்பேன். இது எதுக்காக நான் இந்த மாதிரி போட்டேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஐ கேச்சிங் கம்பெனியில் இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா இல்லைன்னா 10வது 1, 11வது அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. பட் நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள், அது உள்ளே வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அது உள்ளே இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தோடைய டேட்டா வந்து நான் அனலைஸ் பண்ணி தான் அந்த மாதிரி ஸ்டாக்குடைய எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ன்றதை கண்டுபிடிச்சி அதெல்லாம் தான் இப்போ நான் வந்து இந்த ஷார்ட்ஸில் போடுறேன்.
நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு இதோடைய என்னென்ன சார்ட்டு, ஒரு 10 சார்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், மந்த்லி பிரேக் அவுட்டு அப்படின்னு போட்டு ஒரு 10 சார்ட் இருக்கும். இந்த 10 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எஸ்டே அந்த நவம்பர் க்ளோசிங்கோடது. ப்ளஸ் அடுத்து ஒரு 6, 7, 8 மாதம் கழிச்சு ஒவ்வொரு ஸ்டாக்கும் எப்படி இருக்குன்றதை நீங்களே ட்ராக் பண்ணுவீங்க. இது எல்லாமே த்ரூ ப்ரைஸ் அண்ட் வால்யூம் பிரேக் அவுட், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் வேல்யூன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் வேறு மற்றவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு வந்து பேங்க் நிஃப்டி எதனால் இன்றைக்கி வந்து மேலே போகல அப்படின்றத கமெண்ட் பகுதியில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளையும் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.